பாத்தீங்களா சூப்பரா இருக்கா? பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? திருப்தியா இருக்க? வந்ததுக்கு சந்தோஷமா இருக்க? வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு எங்களை ஆளாக்கியவர், எங்களை உருவாக்கியவர் மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தெய்வம், எங்களுடைய கடவுள். ஆகினால ஆணையத்தில் என்னை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை, ஒருதலை பட்சமானது, இதிலே அரசியல் உள்நோக்கம் கொண்ட கருத்துக்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் குணமாகி நலமோடு வர வேண்டுமென்று வேண்டிய போராடிய லட்சோப லட்சம் தொண்டர்களில் நானும் ஒருவன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அமைச்சராக என் கடமையை நான் மனசாட்சியோடு சரிவர செய்திருக்கின்றேன். ஆக இந்த கருத்துக்கள் உண்மைக்கு மாறான அடிப்படையில், அதாவது சொல்லாததை சொல்லியது போலவும் சொல்லியதை இல்லாதது போலவும் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த இன்றைக்கே இந்திய அளவில் எல்லா பத்திரிகைகளாலும் விமர்சிக்கப்படுகின்ற இந்த கருத்துக்கள் எங்களை பொறுத்தவரையில் அம்மாவை இழந்து இருக்கக்கூடிய தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சியது போன்ற கருத்துக்களாக இருக்கின்றன. இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் இதை சட்ட வல்லுநர்களோடு கலந்து சட்டப்படி நேர்மையோடு முறையாக நெஞ்சுரத்தோடும் நெஞ்சத்தில் தூய்மையோடும் இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் என்பதை தெரிவிக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், அது ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய அளவில் உலக அளவில் பாராட்டு பெற்ற ஒரு நேர்மையான தூய்மையான அதிகாரி, களப்பணியாளர், அது எல்லோருக்குமே தெரியும். உங்களை எல்லோருக்குமே தெரியும், கொரோனா காலத்தில் இந்த உலகமே உயிர் பயத்தில் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்த பொழுது நான் களத்தில் இருந்த பொழுது என்னோடு உயிரை துச்சமணம் வைத்து களத்தில் போராடிய ஒரு தூய்மையான நேர்மையான ராதாகிருஷ்ணன் அவரை பற்றியும் அதில் ஆதாரமற்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நானாக இருந்தாலும் அவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது மடியிலே கனமில்லை, வழியிலே பயனமில்லை, இதை சட்டப்படி எதிர்கொள்ளும்.